அவர் வந்து இத்தனை நாட்கள் கழித்து வர்றாரு, அவர் உடல்நிலை பார்க்கவே மோசமாக இருக்கிறது தெரியுது, அவருக்கு என்ன நடந்ததுங்கிறது தெரியணும். நீங்கள் ஏற்கனவே ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறீங்க, அவர் காணாமல் போனதை பற்றியான வழக்கு இருக்குது. இதே கேள்வி நான் அவர்கிட்ட கேட்டபோது கருணாநிதி அவர் சொன்னார், அதை வந்து வெளியில் சொல்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அனுமதி இல்லை? நீங்கள் ஏபிஎஸ் கார்பஸ் போட்டிருக்கிறோம், அவர் ஹைகோர்ட்டில் போய் தானே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும், அவரை வழக்கு அங்க இருக்குல்ல, அங்க போய் ப்ரொடியூஸ் நீதிபதிகிட்ட அவர் சொல்றாரு, மீடியாவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லன்றாரு. அதாங்க அது ஓபன் இடத்துல வரணும்ல. நான் கேக்குற விஷயம் என்னன்னா, அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு, என்ன கடத்தி இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க, அது குறித்து இது வரைக்கும் ஏன் பேசல? அது வழக்கு இல்ல, அது வந்து காவல்துறை எடுக்கணும்ல, அது காவல்துறை பொறுப்பு இருக்கு இல்லையா? அவர் குற்றச்சாட்டை சொல்றாரு இல்லையா, அப்ப குற்றச்சாட்டும் மிக முக்கியமான குற்றச்சாட்டு இல்லையா? நான் கடத்தப்பட்டிருக்கேன்னு சொன்னா, கடத்தின சமூக விரோதியை பற்றியான காவல்துறையினோட அக்கறை என்ன? வழக்கு நீ எடுத்து பண்ணணுமா இல்லையா? நான் 140 கழிச்சு தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்ட ஒரு முக்கியமான வழக்கு. அப்ப சமூக விரோதியை பத்தி நீங்க எவ்வளவு துரிதமா நடவடிக்கை எடுக்க போறீங்க? நாளைக்கு வேற ஒருத்தர் கடத்தப்பட்டாங்கன்னா அவனால என்ன பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கு? எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அப்ப நீங்க வந்த உடனே முதல்ல அவரை பிடிக்கணுங்கிற நோக்கம் தான் இருந்தது மாதிரி தெரியுதே ஒழிய, ஒரு குற்றத்தை பொறுத்த வரைக்கும் நடவடிக்கை எடுப்பது என்பது பாரபட்சம் வெளிப்படையாக அப்பட்டமாக தெரிகிறது. அப்ப கடத்தப்பட்டான்னு சொன்னாங்க, நாய் கடிச்சிருக்கேன், சித்திரவதை செய்யிருக்க, உடல்நிலை மோசமா இருந்திருக்குது. அப்போ அதை பற்றி என்ன அக்கறை இதுன்னா கேட்குறதா எங்களுக்கு 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 முக்கியமான கேள்வி. அவர் குற்றச்சாட்டு பகிரங்கமாக பேசுகிறாரு இல்லையா, அதை அதுதானே முக்கியம் எங்களுக்கு, அதுதானே முக்கியம். அவர் எங்கேயும் ஓடி போயிட மாட்டார், நீங்கள் இது பண்ணுங்க, சிறையில் வைக்கிறீங்களா, வழக்கு நடத்துங்களா, நடத்துங்க. அதை குறித்து காவல்துறை ஏன் இதுவரை பேசலை? யார் கடத்தினாங்க விவரம் வரணுமா இல்லையா? அவரை வந்து கைது செய்து 24 மணி நேரம் மேலே ஆச்சு இல்லையா? நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணுமா இல்லையா? ஒரு சமூக விரோதியை ஏன் காவல்துறை சமூக விரோதியை பற்றி ஏன் அரசு மௌனம் காக்கிறது? எங்க கேள்வி ரொம்ப எளிமையான கேள்விங்க. காவல்துறை பொறுப்பு இருக்கா இல்லையா? கடத்தப்பட்டதுன்னு சொன்னா பொறுப்பு இருக்கா? ஒரு குழந்தை முகிலன விட்டுருங்க, முகிலன விட்டுருங்க. இப்ப இதே இது வந்து வேற ஒருத்தர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? கடத்தனவ சமூக விரோதம் ஒருத்தர் குற்றவாளி பிரிவு ஒன்று இருக்குல்ல, அது மேல ஏங்க நீ பேசவே மாட்டேங்கிறீங்க? அப்ப அதுல தான் சொல்றோம், முகிலனை இப்படி பண்ணணும்ங்கிறது உள்நோக்கம் அரசுக்கு இருக்கிறது, காவல்துறை அதுக்கேற்ப செயல்படுகிறதுங்கிறது. நடுநிலையால காவல்துறை செயல்படல.